இது வசந்தம் டிவி இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நாம் எஸ் எம் அசீம் முகமது எம் கவிதா பாரதி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தரமற்ற சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தடை விதிப்பு விமல் வாசு கம்மன்பில அமைச்சரவை கூட்டு பொறுப்பை மீறியுள்ளதாக சட்டமா அதிபர் தெரிவிப்பு டாக்டர் சாஃபியை மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறு கோரவில்லை என அரச சேவைகள் ஆணைக்குழு அறிவிப்பு கொரோனாவால் குட்டி தேர்தல் நெகட்டிவாகும் அறிகுறி கட்டுநாயக்கவில் வெளியேறிய ஒமிக்ரோன் தொடர்ந்தும் நாட்டிற்குள் உலக அழகிகளையும் தொற்றியது கொரோனா இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் பரிந்துரைகளுக்குட்பட்ட எரிவாயுவை மாத்திரம் சந்தைக்கு விநியோகிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இரு எரிவாயு நிறுவனங்களுக்கும் தெரிவித்துள்ளது எரிவாயு வெடிப்பு சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு தனது பணியை நிறைவு செய்தது அடுத்த வாரம் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படும் என குழுவின் தலைவர் பேராசிரியர் சாந்த் வல்புலகே தெரிவித்தார் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு அமைய காணப்படும் எரிவாயு சிலிண்டர்களை மாத்திரம் சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் எரிவாயு நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது எரிவாயு வெடிப்பு மற்றும் தீப்பரவல் சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விசாரித்த போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ள பயன்படுத்தாத எரிவாயு சிலிண்டர்களை மீளப்பெற நடவடிக்கை எடுக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நுகர்வோரிடம் காணப்படும் பயன்படுத்தப்பட்ட கேஸ் சிலிண்டர்களை மீளப்பெறுமாறும் பயன்படுத்தாது எஞ்சியுள்ள எரிவாயுக்கு உரிய கட்டணத்தை வழங்க உத்தரவிடுமாறும் கூறி நாகானந்த கொடித்துவக்கு மனு தாக்கல் செய்திருந்தார் குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து பொருத்தமான வேலை திட்டத்தை ஆரம்பிக்குமாறும் நீதிமன்றம் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபைக்கு உத்தரவிட்டது எரிவாயு சிலிண்டரில் அதன் உள்ளீடுகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை எரிவாயு சிலிண்டரின் உள்ளடக்கத்தை தீர்மானிப்பதற்கான விசேட கூட்டம் நேற்று இடம்பெற்றதாக இலங்கை தர நிர்ணய நிறுவனம் சார்பில் ஆஜரான அரச சட்டத்தரணி மனோகர ஜெயசிங்கர் நீதிமன்றில் தெரிவித்தார் எரிவாயு சிலிண்டரில் உள்ளடங்க வேண்டிய புரோபைன் அளவு 30 வீதம் என தீர்மானிக்கப்பட்டதாகவும் அரச சட்டத்தரணி நீதிமன்றுக்கு அறிவித்தார் இதேவேளை இரு எரிவாயு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு மனித உரிமை ஆணைக்குழு அழைப்பானை விடுத்திருந்தது இதற்கமைய லிட்ரோ மற்றும் லாப் கேஸ் நிறுவன பிரதிநிதிகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகினர் ஆணைக்குழுவில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கமையவே அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் எவ்வித பதிலையும் வழங்காது நழுவி சென்றார் எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு தமது பணிகளை நிறைவு செய்துள்ளது அடுத்த வாரம் ஜனாதிபதியிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என குழுவின் தலைவர் பேராசிரியர் சாந்த வல்புலகே தெரிவித்தார் லிட்ரோ எரிவாயு பிரச்சினை தொடர்பில் கருத்து கேட்பதற்காக எமது ஊடக குழுவினர் கொழும்பில் உள்ள லிட்ரோ கேஸ் பிரதான அலுவலகத்திற்கு சென்றனர் முன் அனுமதி பெறாமையினால் அலுவலகத்திற்குள் நுழைய அனுமதிக்க முடியாதென நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் ආයතන වලින් කතා කරාම කියනවා අපි එක මාධ්‍ය දැනුවත් කරන්නම් කියලා කියනවා ආවට පස්සේ කියනවා මීට් වල කියලා හැමදාම මීට් නේද මීට් හරි தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களிடம் எமது குழுவினர் தொலைபேசி இலக்கத்தை கூறினர் குறித்த இலக்கத்திற்கு தொடர்பை ஏற்படுத்திய போது நிறுவனம் தொடர்பில் எவ்வித தகவலையும் வழங்க முடியாதென தொலைபேசி அழைப்புக்கு பதில் அளித்தவர் தெரிவித்தார் அமைச்சர்களான விமல் வீரவன்ச உதய கம்மன் பில மற்றும் வாசுதேவ நாணேகர் ஆகியோர் அமைச்சரவை கூட்டு பொறுப்பை மீறியுள்ளதாக சட்டமாதிபர் உச்ச நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் கூட்டு பொறுப்பை விட மனசாட்சி முக்கியம் என அமைச்சர் உதய கம்மன் பில தெரிவிக்கின்றார் க
கெரவலப்பேட்டை யுகதனவி அனல் மின் நிலையத்தின் அரசுக்கு சொந்தமான 40% பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்க அமைச்சரவை தீர்மானித்தது. அதை தடை செய்யுமாறு கோரி அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தலைமையில் நீதியரசர்களான புவனே கே அலுவிகாரே, பிரியாந்த ஜெயவர்தன, விஜித் மலல்குடம் மற்றும் எல் டி பி தெஹிதனி ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் மனு விசாரிக்கப்படுகிறது. அடிப்படை உரிமை மனு சார்பில் அமைச்சர்கள் மூவரும் சமர்ப்பித்துள்ள சத்திய கடதாசிகள் யாப்புக்கு முரணானவை என சட்டமாதிபர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். அரசியல் யாப்புக்கு அமைய அவர்கள் அமைச்சரவை கூட்டு பொறுப்பை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள். அரசியல் யாப்பை பாதுகாப்பதற்காக சத்திய பிரமாணம் செய்துள்ள அமைச்சர்கள் யாப்பை மீறி சத்திய கடதாசிகளை சமர்ப்பித்துள்ளதாக சட்டமாதிபர் சுட்டிக்காட்டினார். மேலதிக விசாரணைகள் ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டன. இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் அரசியல்வாதிகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். அமைச்சரவை தீர்மானத்திற்கு எதிராக அமைச்சர்கள் நீதிமன்றம் சென்றமை உலக வரலாற்றில் இதுவே முதல் தடவையாகும். இது கூட்டு பொறுப்பை மீறும் செயல் என்பது உண்மையாகும். எனினும் கூட்டு பொறுப்பை விட மனசாட்சி பெரியது. ஜனாதிபதிக்கு எம்மை பதவி நீக்கம் செய்ய முடியும். நாம் நாட்டுக்காகவே இந்த தீர்மானத்தை எடுத்தோம். யுகதனவி தொடர்பில் அமைச்சரவையில் இவ்வித தீர்மானமும் எட்டப்படவில்லை என சத்திய கடதாசி மூலம் உச்ச நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளோம். மறுபக்கத்தில் சட்டமாதிபர் அரசு அதிகாரியின் சத்திய கடதாசியை சமர்ப்பித்து அமைச்சரவையில் தீர்மானம் எட்டப்பட்டதாக கூறுகின்றார். அந்த சத்திய கடதாசியில் கூறப்பட்ட விடயம் உண்மையாயின் எமது சத்திய கடதாசியில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் பொய்யாகும். எவ்வாறெனினும் அரசாங்கத்தின் ஒரு பகுதியினர் உச்ச நீதிமன்றத்திற்கு பொய்யான சத்திய கடதாசியை சமர்ப்பித்துள்ளனர். நாட்டின் சட்டத்திற்கென போலீஸ் சத்திய கடதாசியை சமர்ப்பித்தால் 3 வருட சிறை தண்டனை வழங்க முடியும். யாரை சிறையில் அடைக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும். அரசாங்கத்துடன் இருந்து சலுகைகளை பெற்றுக்கொண்டு மக்கள் மத்தியில் நாமும் எதிர்ப்பு என கூறுகின்றனர். அமைச்சர்கள் மூவர் யுகதனவி ஒப்பந்தம் தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இது நகைச்சுவையாகும். அவர்கள் யாரை ஏமாற்ற முயற்சிக்கின்றனர்? அவர்கள் அமைச்சரவையில் எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறியிருக்க வேண்டும். நாம் இது தொடர்பில் தொடர்ச்சியாக கதைத்துள்ளோம். யுகதனவி ஒப்பந்தம் அதன் எரிவாயு விநியோகத்தை ஒரு தரப்பினருக்கு நீண்ட காலத்துக்கு வழங்குவது தொடர்பாகவும் நாம் எதிர்ப்பை வெளியிட்டு ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் எமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளோம். எம்மால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். கட்டாய விடுமுறையில் உள்ள வைத்தியர் எஸ் எம் ஷாபிக்கு சம்பள நிலுவையை வழங்கவோ மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கவில்லை என அரசு சேவை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. வைத்தியர் ஷாஃபி தொடர்பில் கடந்த 2019 மே மாதம் 23ஆம் தேதி பிரதான பத்திரிகையொன்றில் சர்ச்சைக்குரிய செய்தி வெளியிடப்பட்டது. அவர் முறைகேடாக சொத்து சேர்த்த குற்றச்சாட்டின் கீழ் 2019 மே மாதம் 25ஆம் தேதி குருநாகல் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். 2019 ஜூலை மாதம் 25ஆம் தேதி வைத்தியர் ஷாஃபி குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டார். விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணை ஒப்படைக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள வைத்தியர் ஷாஃபிக்கு சம்பள நிலுவை வழங்குமாறு அறிவுறுத்தி குருநாகல் வைத்தியசாலை பணிப்பாளருக்கு சுகாதார அமைச்சின் செயலாளர் கடந்த 6ஆம் தேதி எழுத்து மூலம் அறிவித்தார். அதற்கு குருநாகல் வைத்தியசாலை பணிப்பாளர் பதில் கடிதம் எழுதியுள்ளார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த முடியாதென வைத்தியசாலையின் பணிப்பாளர் குறிப்பிட்டார். இதேவேளை வைத்தியர் ஷாஃபி கட்டாய விடுமுறை வழங்கப்பட வேண்டியவர் என சுகாதார அமைச்சின் செயலாளர் 2019 மே மாதம் 24ஆம் தேதி அரசு சேவை ஆணைக்குழுவிற்கு பரிந்துரை செய்ததாக அதன் செயலாளர் தயா செனரத் குறிப்பிட்டார். 2019 ஜூன் மாதம் 19ஆம் தேதி அரசு சேவை ஆணைக்குழு அதற்கு அனுமதி வழங்கியது. இந்நிலையில் வைத்தியர் ஷாஃபிக்கு சம்பள நிலுவை வழங்குமாறோ அவரை மீண்டும் சேவையில் இணைக்குமாறோ சுகாதார அமைச்சோ அல்லது வேறு நிறுவனங்களோ கோரிக்கை விடுக்கவில்லை என அரசு சேவை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இவ்வாறான எவ்வித ஆலோசனைகளையும் அரசு சேவை ஆணைக்குழுவோ சுகாதார சேவை குழுவோ வெளியிடவில்லை எனவும் அரசு சேவை ஆணைக்குழு தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னர் நடத்தப்பட வேண்டும். எனினும் தேர்தல் பிற்போடப்படலாம் என தகவல்கள் வெளியாகின்றன. குறித்த விடயம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. சுகாதார நிலை காரணமாக தேர்தலை நடத்துவது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கக்கூடும். எமது நாட்டுக்கு வாக்குரிமை கிடைத்து இவ்வருடம் 90 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. இவ்வாறான நிலையில் பிரஜைகளுக்கு தமது ஆட்சியாளர்களை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை மறுப்பது வரலாற்று தவறாகும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்படவில்லை. யார் அவ்வாறு சொன்னது? அனுர திசாநாயக்கவா, சஜித் பிரேமதாசவா? தேர்தலை நடத்துவதே எமது விருப்பமாகும்.
இது தொடர்பில் எமது செய்தி பிரிவினர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கருத்து கூறினர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உரிய காரணத்திற்காக ஒரு வருடம் ஒத்திவைக்கும் அதிகாரம் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை அமைச்சருக்கு உண்டு. கோவிட் பரவல் காரணமாக தேர்தலை ஒத்திவைக்க முடியும். எனினும் ஒரு வருடத்திற்கு தேர்தலை ஒத்திவைக்காது 3 அல்லது 6 மாதங்களுக்கு தேர்தலை ஒத்திவைத்து தீர்மானம் எடுப்பது சிறந்தது என்பதே தேர்தல் ஆணைக்குழுவின் நிலைப்பாடாகும். இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட ஒமிக்ரோன் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. இதனால் கோவிட் தடுப்பூசியின் 3வது டோஸை பெற்றுக் கொள்வது கட்டாயம் என பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறையினர் அறிவித்துள்ளனர். ஒமிக்ரோன் தொற்றுக்குள்ளான வெளிநாட்டவர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக வெளியாகும் செய்திகள் அடிப்படை அற்றவை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். நாட்டில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 577,724 அதிகரித்துள்ளது. அதில் 16,165 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். இன்றைய தினம் 341 பேர் குணமடைந்ததுடன் இதுவரை 546,839 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை 14,720 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. ஹட்டன் நகருக்குட்பட்ட பகுதியில் 200 பேருக்கு இன்றைய தினம் பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்பட்டது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வருகை தந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை கொட்டகலை சுகாதார வைத்திய அதிகார பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைய தினம் பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்பட்டது. 1000 பேர் பூஸ்டர் டோஸை பெற்றுக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஒமிக்ரோன் வைரஸ் தொற்றுக்குள்ளான வெளிநாட்டவர் தற்போது தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் சிகிச்சை பெறுவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசைல குணவர்தன தெரிவித்தார். நைஜீரிய ராஜ்யத்திலிருந்து வந்த பெண்ணொருவர் ஒமிக்ரோன் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டார். அவரது கணவரும் தொற்றாளராக பதிவாக்கினர். நேற்றைய தினம் மற்றொரு தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டார். அவரது குடும்ப உறுப்பினர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். வெளிநாட்டவர் ஒருவரும் ஒமிக்ரோன் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக நேற்றைய தினம் ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டன. கோவிட் தொற்றுக்குள்ளான ஒருவர் சுகமடையும் வரை நாட்டிலிருந்து வெளியேற முடியாது. குறித்த வெளிநாட்டவர் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். அவர் கோவிட் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றுக் கொண்டுள்ளார். உடலில் குறித்த ஒரு அளவை விட வைரஸ் எண்ணிக்கை அதிகரித்ததன் பின்னரே PCR பரிசோதனை மூலம் கண்டறிய முடியும். இவ்வாறான நிலையில் உலகில் எந்த நாட்டிலும் விமான நிலையங்களில் சகல பயணிகளும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதில்லை. நாம் விமான நிலையத்தை மூடி அதை மேற்கொண்டோம். குறித்த ஒரு சிலருக்கு மாத்திரம் நாட்டிற்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்ட போது குறித்த விடயத்தை மேற்கொண்டோம். எனினும் நாடு திறக்கப்பட்டுள்ள நிலையில் அனைவரையும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்துவது முடியாத விடயம். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சர்ச்சைக்குரிய உரத்திற்கு பதிலாக உரிய நிறுவனம் தரமிக்க உரத்தை வழங்க வேண்டும் என விவசாய அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். தரமிக்க உரம் வழங்கப்படாவிட்டால் செலுத்தப்படும் கட்டணம் அரசாங்கத்திற்கு மீள வழங்கப்பட வேண்டும் எனவும் விவசாய அமைச்சின் செயலாளர் உதித் ஜாய்சிங் தெரிவித்தார். உரிய பரிந்துரைகளின்றி உரத்தை நாட்டில் இறக்குவது தடை விதிக்கப்பட்டதனால் நீண்ட நாட்கள் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டுள்ள உரக்கப்பல் கடந்த 4ஆம் திகதி எமது நாட்டின் கடல் எல்லையிலிருந்து வெளியேறியது. இலங்கை தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய உரத்தை மீள் உற்பத்தி செய்யுமாறு குறித்த சீன கம்பெனிக்கு அறிவித்துள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே அண்மையில் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையின் பேரில் சீன உரக்கம்பெனிக்கு 6.7 மில்லியன் அமெரிக்க டாலரை செலுத்த இலங்கை அரசு தீர்மானித்தது. இலங்கையின் தரத்திற்கமைய இந்த உரம் காணப்படாவிட்டால் அதனை தருவிக்க அனுமதி வழங்க முடியாது. இது தொடர்பாக நாங்கள் தெளிவாக கூறினோம். நாங்கள் அதனை கூறிய போதும் அத்தருணத்தில் அக்கப்பல் புறப்பட்டுள்ளது. அது அவர்களது தவறாகும். நாங்கள் பச்சை கொடி காட்டவில்லை. இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக உறவு காணப்படுகிறது. சர்வதேச கப்பல் ஒன்று நாட்டிற்குள் பிரவேசித்தால் சட்ட வரையறைகள் காணப்படுகின்றன. நாங்கள் தவறிழைக்கவில்லை. அதனை இறக்குமதிக்கு அனுமதி வழங்கவில்லை. உரிய தரத்தில் இல்லாத உரம் எங்களுக்கு தேவையில்லை என கூறினோம். அதற்கு பணம் செலுத்தப்பட்டால் அதனை மீள செலுத்த வேண்டும். எமது பணம் மோசடி செய்யப்பட்டால் எமக்கு சர்வதேச நீதிமன்றங்களை நாட முடியும். நாங்கள் ஒருபோதும் நெருக்கடிக்கு உள்ளாகவில்லை. எமது பணம் எமக்கு மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு.
சிறந்த பொருளாதார நிலையுடன் செயற்பட்ட நாட்டை ஒப்படைத்த போதிலும் நல்லாட்சி அரசாங்கமானது தற்போதைய அரசாங்கத்திற்கு வீழ்ச்சியை நோக்கி நகரும் நாட்டையை வழங்கியதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். இதன் பயன்களை தற்போது நாடு அனுபவித்து வருவதாக ஹோமாகம பிட்டிப்பன பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது குறிப்பிட்டார். நல்லாட்சி அரசாங்கம் மேற்கொண்ட பாதிப்புகள் கண்டறியப்பட வேண்டும். 2014 ஆண்டில் யுத்தம் பூர்த்தியடைந்த நிலையிலும் 7.4 பொருளாதார வளர்ச்சி வேகத்துடன் காணப்பட்ட நாடு 5 வருடங்களுக்குள் மிகவும் பின்னடைவையை சந்தித்தது. 2015 ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி வேகமானது மந்தகதியில் காணப்பட்டது. 2016 ஆண்டிலும் 2017 ஆண்டிலும் 2019 ஆண்டிலும் வளர்ச்சி வேகங்கள் மிகவும் குறைந்த மட்டத்தில் காணப்பட்டன. 2000 ஆண்டிற்கு பின்னர் இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு அரசாங்கமும் இவ்வாறு பொருளாதாரத்தை வீழ்த்தவில்லை. இந்நிலை மேலும் உக்கிரமடைந்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னரும் எமது நாடு பெரிதும் பாதிக்கப்பட்டது. கோவிட் தொற்றினால் உலக நாடுகள் பெரும் வீழ்ச்சியை சந்தித்தன. கடந்த 5 ஆண்டுகளை எவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டேனும் நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்ல முடியாது போன யுகமாக அக்கால பகுதியை கருத முடியும். இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிசுகோ சிஹேதேகி நீதி அமைச்சர் ஆலிசாப்ரியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நீதி அமைச்சில் சந்திப்பு இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை பலப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. நீதித்துறையில் மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பு மற்றும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் நீதி அமைச்சர் ஜப்பான் தூதுவருக்கு விளக்கினார். எதிர்காலத்தில் ஜப்பான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை பெற்றுத்தர உயர்ந்தபட்ச நடவடிக்கை எடுக்க உள்ளதாக இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் குறிப்பிட்டார். தொடர்ந்தும் சந்திப்புகளை மேற்கொண்டு இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. வவுனியா பேராறு நீர்த்தேக்கம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. சாஸ்திரி கோலாங்குளம் பகுதியில் 1400 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பேராறு நீர்த்தக்கத்தை அமைச்சர் வாசுதேவ நாணேக்கார திறந்து வைத்தார். நீர்த்தக்கத்திலிருந்து பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கும் செயற்பாடுகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான காதர் மஸ்தான், கே திலீபன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். 100,000 வேதிகளை அபிவிருத்தி செய்யும் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 100 கிலோமீட்டர் வேதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளன. 5,83,00,000 ரூபாய் செலவில் நாவன்காடு இறக்கத்துமுனை வீதி அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. வடிகாலமைப்பு மற்றும் குறுக்கு வீதிகளை நிர்மாணிக்கும் பணிகள் இடம்பெறுகின்றன. அபிவிருத்தி திட்டத்தை ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த மாவட்டம் முழுவதும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம். இறக்கத்து முனை கிராமம் எவ்வாறு இந்த பகுதி செய்யப்பட்டது எல்லா விஷயங்களும் தெரியும். இறக்கத்து முனைக்கு என்று 5,83,00,000 நிதியை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். நாட்டினுடைய மேன்மை ஜனாதிபதி சுபிட்சத்தின்பால் நாட்டை கட்டிய தேர்தல் பிரசார கொள்கைக்கு அமைய 100,000 கிராமிய வீதிகளை நாடளாவிய ரீதியில் அமைக்கின்ற அந்த செயற்திட்டத்திலே முதல் வீதிகளை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கொண்டு வந்தோம். அந்த அடிப்படையிலே இறக்கத்துமுனை கிராமத்துக்கு நாங்கள் இன்று 5,83,00,000 நிதியை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்த 5,83,00,000 நிதியில் இறக்கத்துமுனையில் உள்ள அனைத்து வீதிகளும் போடப்படுகிறது. நோவூட் பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நோர்வூட் பிரதேச சபை தலைவர் கே ரவி தலைமையில் வரவு செலவு திட்டத்திற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 14 வாக்குகளும் எதிராக 7 வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அருணுலு மக்கள் கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களும் சுயேட்சை குழு உறுப்பினர் ஒருவரும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பார்க்கிறோம். வணக்கம்.